நீங்க தமிழகத்தினுடைய உளவுத்துறையின் மீது ஒரு சந்தேகம் ஏற்படும் வகையிலே மத்தியில் இருக்கின்ற ஆளுங்கட்சியான பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு மூத்த தலைவர் முன்னாள் அமைச்சர் கூறியிருப்பது பலருக்கு பலவிதமான சந்தேகங்களை ஏற்படுத்தியிருக்கிறது. எனவே தமிழக முதல்வர், அதனை சார்ந்த துறை, இதற்கு பொதுமக்களுக்கு விளக்கம் அளிக்க வேண்டும். இது அவர்களுடைய கடமையாக இருக்கிறது. காரணம், இது பயங்கரவாதம், நக்சலைட் என்ற பிரச்சனை எழுப்பப்பட்டுள்ளது. இதற்கு முறையே சரியே பதிலை தமிழக அரசு மக்களுக்கு விளக்கமாக கொடுக்கும் என்று நம்புகிறேன். தமிழகத்தினுடைய இன்றைய வளர்ச்சிக்கு முதல் அடித்தளம் பெருந்தலைவர் காமராஜரது பொற்கால ஆட்சி. அது எத்துறையாக இருந்தாலும் சரி, அது மருத்துவத்துறையாக இருந்தாலும் சரி, கல்வித்துறையாக இருந்தாலும் சரி, தொழில் துறையாக இருந்தாலும் சரி, சுகாதாரத்துறையாக இருந்தாலும் சரி, அதற்கு பிறகு படிப்படியாக தமிழகம் பல்வேறு வளர்ச்சி கண்டிருக்கிறது. அதற்கு காரணம், ஆளுங்கட்சி எதிர்கட்சி மத்தியிலும் மாநிலத்திலும் அந்த திட்டங்களுக்காக உரக்க குரல் கொடுத்த மற்ற கட்சிகளுமே. இதன் அடிப்படையிலேயே தமிழகத்தினுடைய இன்றைய வளர்ச்சி தனிப்பட்ட முறையிலே யாரும் இந்த வளர்ச்சியை வெற்றி என்று கொண்டாட முடியாது. டிஎன்பிஎஸ்சி தேர்வு என்பது டிஎன்பிஎஸ்சி தேர்வு என்பது மிக முக்கியமான தேர்வு. பலரது வருங்கால வாழ்வாதாரத்திற்கு அடித்தளமான தேர்வாக இந்த தேர்வு அமைகிறது. எனவே தனியார் நிறுவனத்தை இந்த தேர்வை நடத்துவதற்கான ஒரு பணிகள் நடைபெறுவதாக சில பத்திரிகைகள் செய்திகளாக வெளியிட்டிருக்கிறது. இது ஏற்புடையது அல்ல. இதற்கு மாறாக வெளிப்படைத்தன்மையோடு முறைகேடு இல்லாமல் தமிழக அரசே இந்த தேர்வை எழுதுவதற்கு நம்பிக்கை கொடுக்கும் வகையில் மக்களுக்கு டிஎன்பிஎஸ்சி தேர்தலை நடத்தக்கூடிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். தொழிலாளர் வர்க்கத்திற்கும் விவசாய வர்க்கத்திற்கும் நிலுவையில் இருக்கின்ற தொகையை அரசு உடனடியாக கொடுக்க வேண்டும் என்பதுதான் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய வேண்டுகோள்.